அனைவருக்கும் அதே மான் குழுமத்தின் வணக்கம் நான் விஜயன் இந்த வீடியோவில் முக்கியமாக வேலைக்கு செல்பவர்கள் நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போ பண்ணிகிட்டு இருக்கீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இந்த சஜஷன்ஸை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் யோசிச்சு பாருங்கள் இது சரியாக வருமா உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஆங்கிள்லேருந்து திங்க் பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் சுச்சுவேஷன் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யோசிச்சு இதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ வேலைக்கு போகிறவங்க எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும் நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க நிறைய பெரிய போஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க இவன் ஐஏஎஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே வந்து கிளியர் பண்ணவங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சரி அவங்களாம் ஒரு பக்கம் நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க நான் எந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதையுமே நீங்கள் வந்து அடுத்து என்ன டிசைட் பண்ணுவீங்க வேலையை விட்டுட்டு படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் சரிங்களா என்ன யோசிப்பீங்க நான் வந்து இந்த வேலையை விட்டுட்டு படித்தாதான் எனக்கு டைம் கிடைக்கும் நான் அப்போ தான் படிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ உங்களுக்கும் ஒரு சஜஷன் இருக்கு சரிங்களா நம்ம எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாமினேஷன் வந்து கிளியர் பண்ணும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம வந்து ஒரு குரூப் டூவோ இல்லை குரூப் ஒன்னோ வந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வேலையை விடணுமா வேண்டாமா இப்போ வெள்ளாமா அப்போ வெள்ளாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எல்லாத்துக்கும் இருந்துகிட்ருக்கும் இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களால் அந்த வேலையை விட்டுவிட்டால் ஃபினான்ஷியலாக உங்களோ உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு முடியும் அப்படின்னா இல்லை எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலையை விடலாம் ஸோ மற்றபடி இல்லை அப்படின்னா நீங்கள் விட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும் ஓகே ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணும் அப்போது படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிறைய வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் அப்படிங்கிறது ஆனால் அதை ஒரு காரணமாக நான் வேலைக்கு தான் என்னால் படிக்க முடியல நான் வேலைக்கு போகாமல் விட்டுட்டு படித்து நான் பாஸ் ஆகிருப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டை அதுக்கப்புறம் நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க தெளிவாக எதுவாக இருந்தாலும் முன்னாடியே முடிவு பண்ணுங்கள் அந்த ஒரு டைலமாவிலே இருக்காதிங்க விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை சரிங்களா இருந்துக்கிட்டே உங்களால் நல்ல புகைப் பண்ண முடியும் ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை நேரம் ரெகுலராக படிக்கக்கூடியவங்களுக்கு ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல் டேவும் டைம் இருக்கு அவங்க நினைச்ச நேரத்தில் அவங்களால படிக்க முடியும் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் வந்து படிக்கணும் ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கும் ப்ரோப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியே இதை நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் போதுமான நேரம் இருக்கும் ஒரு வருஷம் அப்படிங்கிறது நல்ல டைம் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறது அதாவது வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுக்கு நல்ல டைம் இருக்கும் அப்போ என்ன பண்ணும் இந்த ஆனுவல் பிளானாக வருது இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன் செப்டம்பரில் வருது நான் அதுக்கு தான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஜனவரியிலிருந்தே அதுக்கான ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கணும் முன்னாடியே டிசைட் பண்ணியிருந்துருக்கணும் ஓகே இந்த டைம் எக்ஸாம் போது நம்ம இப்போ இருந்து படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் முன்னாடியாச்சும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் நீங்கள் நல்லா வந்து டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா நம்ம இத்தனை மாதம் வந்து தொடர்ந்து படித்தாகணும் அப்படிங்கிறது நான் கடைசியில் ரெண்டு மாதம் மூணு மாதம் நோட்டிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து படிக்கிறேன் அப்போ வேலையை விட்டு நான் படிச்சிடறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம் நடக்காத காரியம் அப்படின்னா உங்களால் வந்து உடனே எல்லா சுச்சுவேஷனும் அடாப்ட் ஆகி எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கிற எல்லாத்தோடையும் காம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமாக இருக்கும் சரிங்களா அதனால் அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் நீங்கள் வேலையை விட்டுட்டும் எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணுன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் தான் ரொம்ப மோசமாகும் அதனால் அதையும் வந்து தெளிவாக நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும் சரிங்களா என்னென்ன வந்து படிக்கணும் எது எதெல்லாம் படிக்கக்கூடாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க என்ன எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க வேலைக்கு விடுறதா வேண்டாமான்ற டிசைட் பண்ணிட்டீங்க ஓகே இது எல்லாமே டிசைட் பண்ணிட்டீங்க ரொம்ப முன்னாடியே டிசைட் பண்ணோம் அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப முன்னாடியே டிசைட் பண்ணோம் நான் சொன்ன மாதிரி ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் முன்னாடியாச்சும் நீங்கள் டிசைட் பண்ணிங்க இல்லை ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடியாவது டிசைட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் படிக்கிறதுக்கு அதாவது வேலைக்கு போயிட்டே படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும் இப்போ இந்த டென் மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இந்த சிலபஸ்க்கு இருக்குது ஒரு எக்ஸாம் ஒரு குரூப் ஃபோர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன எக்ஸாம் என்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நல்லா நீங்கள் எடுத்து பாருங்கள் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அஃபிஷியல் வெப்சைட்லேயே இருக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிசியோடய வெப்சைட்லேயே போயிட்டு இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை நிறைய சேனல்ஸ் வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்காங்க அதில் ஏதாவது நீங்கள் யூடியூபில் சர்ச் பண்ணாலும் சரி கிடைக்கும் அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துகிட்டோன்னா மேக்ஸ் இருக்கும் மேக்ஸ் நமக்கு நல்லா வரமா அதில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அது மட்டும் பார்த்தா பத்தாது அதுக்கு முன்னாடி இந்த நடந்த தேர்வுகள் எப்படி இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க ஓகே இது நமக்கு தெரியும் இவ்வளோ கேட்குறாங்க இப்படி கேட்குறாங்க இதை நம்மளால பண்ண தெரியுதா இந்த கான்செப்ட்லாம் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஹிஸ்டரி இருக்கா ஹிஸ்டரில என்னென்ன டாப்பிக் சிந்துவளி நாகரிகம் ஓகே இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிச்ச மாதிரி இருக்கு குப்தர்களா படிச்ச மாதிரி இருக்கு ஓகே விடுதலை போராட்ட இயக்கங்களா ஓகே அதுவும் நம்ம படிச்ச மாதிரி இருக்கு காந்தி பற்றி படிக்கணுமா உப்பு சத்தியாகரகம் பற்றி படிக்கணுமா ஒத்துழையாமை இயக்கம் பற்றி படிக்கணுமா இன்னும் நிறைய ஒப்பந்தங்கள் இருக்குது நிறைய சட்டங்கள் இருக்குது இதெல்லாம் படிக்கணுமா ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமா ஸோ இந்த மாதிரி என்ன உங்களுக்கு தெரியும் என்ன படிச்சிருக்கோம் இதுதான் சிலபஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சிலபஸை பார்க்க சொன்னேன் சிலபஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னது மெட்டீரியலை வந்து கலெக்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் உங்களுக்கு கிடையாது எவ்வளோ சீக்கிரம் வந்து இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்க கிட்டே நீங்கள் புக்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்களோ இல்லை பழைய புக் மார்க்கெட்டில் போய் வாங்குவீங்களோ இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கவீங்களோ ஸோ அது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வந்து மெட்டீரியலை ரெடி பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளும் அதிகமான டீமில் வந்து புக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த புக்ஸ் வேணுனாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்களுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்ஸ் டிஎன்பிசி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஸோ அதில் இருந்து தான் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா முடிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ ரெகுலர் பேசிஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழகாக வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒதுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது டைம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் கிடைக்கலாம் நாலு மணி நேரம் கிடைக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மார்னிங் டூ ஹவர்ஸ் கிடைக்கலாம் ஈவினிங் டூ ஹவர்ஸ் கிடைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம் ஸோ எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியாகணும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அதுபோல் ரெகுலரான பிளானை ஒன்று இருக்கணும் இன்றைக்கி வந்து ரெண்டு நேரம் இருக்குது ஈவினிங் ரெண்டு மணி நேரம் இருக்குது மூணு மணி நேரம் இருக்குன்னா அதுக்கு படிக்க வேண்டிய திட்டம் உங்கள் இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒர்க் டேஸில் வந்து ஒரு பிளான் இருக்கணும் அதே போல் நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு இப்போ வீக்கெண்ட்ஸ் வருது இல்லையா டே லீவ் இருக்குது ஒரு சாட்டர்டே ஃபுல்லாக லீவ் இருக்குது சண்டே ஃபுல்லாக லீவ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அன்னைக்கு தனியாக உங்களுக்கு வேறு ஒரு பிளான் இருக்கணும் அன்னைக்கு எப்படி நம்ம ஃபுல்லாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இந்த வீக் டேஸ் இந்த ஒர்க்கிங் டேஸில் நம்ம மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் என்னெல்லாம் வந்து இருக்கக்கூடிய டைமில் படிச்சிங்களோ அது எல்லாமே அந்த வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யோசிக்கணும் பிளானில் வந்து அது டைம் ஒதுக்கணும் நீங்கள் அப்போ அன்னைக்கு டேவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து இப்போது இந்த தமிழகில் பார்த்துருப்பீங்க மணிக்கணக்காக படிக்க வேண்டாம் நிமிடங்களில் படிக்குங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஏன் அப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப நேரம் அதாவது ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு நான் ஒன் ஹவர் உட்காந்து படிக்கிறேன் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து ஒரு லாங் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குமானா ரொம்ப கஷ்டம் தான் உங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் இருக்கலாம் லஞ்ச் பிரேக்காக இருக்கலாம் ஓகே ஒரு டீ டைமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த நிமிடங்களை எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லன்ச் பிரேக் ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்போ என்ன பண்ணலாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸை படிக்கலாம் ஒரு சின்ன ரிவிஷனை வச்சுக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை வீட்டில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் சார் இதெல்லாம் முடியுமா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷரில் அப்படின்னா அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் யாருக்கு என்ன மாதிரியான ஒர்க் எந்த மாதிரியான வேலையில் இருக்கீங்க எப்படி உங்களுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ண முடியுது இதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஓகே நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் இதெல்லாம் வந்து உங்களால் செய்ய முடியுமா உங்களுக்கு அதை நேரம் இருக்கா அதை நீங்கள் டிசைட் பண்ணணும் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிமிடங்களை நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸா பிடிஎஃப் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஒரு டெஸ்ட் ஒரு ஒரு டென் கொஷின் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்து ஒரு ஒரு ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அடித்து பார்க்கலாம் ஓகே இல்லை ஒரு டென் கொஷின்ஸ் அடித்து பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிமிடங்களில் செய்யக்கூடிய வேலைகள் தான் இதுக்கு வந்து நீங்கள் மணிக்கணக்காக செலவு பண்ணணும் அவசியம் இல்லை எப்போல்லாம் டைம் கிடைக்கிதோ அப்போ வந்து நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் இல்லை சின்னதாக ஒரு விஷயங்கள் எது வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு டாபிக் ரிலேட்டடாக ஒரு பத்து கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வந்ததை ரிவைஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க பட் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஆஃபீஸில் நியூஸ் பேப்பர்லாம் கொண்டு வந்து தருவாங்க இல்லையா ஸோ அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஃபைன் தவையில் அதெல்லாம் யூஸ் ஆகும் ஸோ நிறைய விஷயங்கள்ல வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க ஓகேவா ஸோ எவ்ரி செகண்ட்ஸ் வந்து கவுண்ட் தான் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா அவ்வளவு வந்து ப்ரீசியஸான ஒரு விஷயம் டைமு ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் ரெகுலரான ஒரு விஷயம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இன்றைக்கி நான் டூ ஹவர்ஸ் படிக்கணும் காலையில் படிக்கணும் ஈவினிங் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து நாம் சொல்லும்போது காலையில் படிக்க அவங்களுக்கு தோணுது அது படிச்சிடுறீங்க ஈவினிங் படிச்சிட்றீங்க அடுத்த நாள் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் இது ரெகுலர் ஸ்டூடண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம் நீங்கள் எப்பயுமே ரெகுலராக செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு ஹேபிட்டாக வந்து அதை மாற்றிக்கோங்க படிக்கிறது அப்படி ஒரு ஹேபிட்டாக வந்து ரெகுலராக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது இப்போ இன்றைக்கி படிக்கிறீங்க நாளைக்கு படிக்கல அடுத்த ரெண்டு நாள் படிக்கலை மறுபடியும் அடுத்த மூணாவது நாள் படிக்கிறீங்க ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி படிக்கிற விஷயங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மறக்க தான் செய்யும் இன்றைக்கி ஒரு ஒரு லெசனை நீங்கள் படித்து முடிச்சுருக்கீங்க இல்லை ஒரு நாலு பேஜ் படிச்சுருக்கீங்க அது இருக்கக்கூடிய தகவல்களை நாளைக்கு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே சொல்ல முடியுமா முடியாது அதில் கொஞ்சம் தகவல்களை மறந்துருப்பீங்க கண்டிப்பாக இதே நீங்கள் ரெண்டு நாள் படிக்கலை விட்டுட்டீங்க மறுபடியும் அதை பற்றி கேட்டால் சொல்லுவீங்களா அதில் பாதி தான் ஞாபகம் இருக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி அப்படியே உங்களுடைய மெமரி பவர் குறைச்சிட்டே தான் வரும் இது என்ன பண்ணும் ரிவிஷன் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து ரெகுலராக படிச்சுட்டே இருக்கணும் அந்த வாரத்தில் என்ன படிச்சிருக்கீங்க அன்னைக்கு படித்தது அன்றைக்கி ஈவினிங் ரிவிஷன் ஓகே அன்றைக்கி படித்தது அடுத்த நாள் ரிவிஷன் ரெண்டு நாள் இந்த வாரத்தில் படித்தது அந்த வீக் எண்டில் ரிவிஷன் வீக்கில் படித்தது அடுத்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதம் ரிவிஷன் இந்த மாதிரி நிறைய ரிவிஷன் கொடுத்துட்டே இருக்கணும் நடுவில் கேப் விட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு கொஞ்சம் படிக்கிறேன் ரெண்டு நாள் கழித்து வேறு ஒன்றை படிக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே தான் மறந்துடுவீங்க ஸோ உங்ககிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கணும் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறத உங்களோட ஹேபிட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் என்றைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படி ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றதுக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்புறம் இதெல்லாமே டைமை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது பெரும்பாலான பிரச்சனை பெரும்பாலவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நேரம் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதுக்கு இன்னொரு நல்ல ஐடியா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து ரொம்ப பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் சரிங்களா ரொம்ப பக்கத்தில் அப்படின்னா நான் வந்து ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருந்தாவே எனக்கு போதும் சரிங்களா ஒரு ஒரு கிலோமீட்டர் இருந்தால் கூட நான் நடந்து கூட போயிடுவேன் ரொம்ப தூரம் வந்து லாங் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறதை கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணுவேன் டயர்ட் ஆக மாட்டோம் சீக்கிரம் போயிடலாம் ஓகே ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஸ்டே பண்ணிங்கன்னா கூட போதும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பேக்ஸராக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் நீங்கள் வந்து தங்கிக்கலாம் ஸோ இது வந்து வேண்டவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கே தான் தங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ராவலை டியூஸ் பண்ண அவ்வளோதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கான நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி தரும் சரிங்களா ஸோ நீங்கள் வந்து டயர்டாக ஆக மாட்டிங்க ஒருக்கான விஷயம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்கூல் முடிச்சதையும் நம்ம எப்படி வீட்டுக்கு உடனே வந்துடும் சில பேர் வந்தது உடனே வந்து ஜாலியாக நம்ம வந்து விளையாடுறதும் சரி படிக்கிறதும் சரி பண்ணுறோம் இல்லை எவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வரோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ஓகே அதே போல் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு சில பேரை யோசிக்கலாம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம் ஸோ பஸ்ஸில் போகும்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணலாம் இல்லை ஒரு குவிஸ் வந்து அடித்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஸோ எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் இது சூட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை ஒரு சில பேர் இதெல்லாம் எனக்கு இல்லை சார் அப்படி என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஓகே ஏன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து படிங்க ஏன்னா நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும் அது ரொம்ப ரொம்ப விஷயம் நீங்கள் என்ன சொல்கிறது ட்ராவல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்னால் வந்து நானும் அப்படிலாம் யோசிப்பேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது புக்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்லாம் யோசிப்போம் பட் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இது இருக்கும் ரெகுலராக பண்ணிங்க அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு பெரிய தலைவலியை கூட வந்துடலாம் ஸோ உங் அதாவது உங்களுக்கு அது எந்த வித பிரச்சனையும் இல்லை கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணலாம் ஓகே ஸோ இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதனால தான் சொன்னேன் ட்ராவல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க முடியும் அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய அட்வைஸ் இருக்கும் எடுத்துக்கிறதும் எடுக்காது உங்களுடைய விருப்பம் சரிங்களா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் வந்து படிக்கும்போது என்ன மாதிரியான ஒரு பிளான் இருந்தது அப்படி யாராவது கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை அப்படி யாராவது படிச்சுட்டு இருந்தாலும் சரி உங்களோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிற நிறைய புது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸும் கருத்துக்களும் வரவேற்க படிக்கிறதுக்கு கீழே கொடுங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆடியோஸ் வந்து கேளுங்க சாங்ஸ் வந்து கேட்பீங்க இல்லையா அதை வந்து என்ன நீங்கள் பண்ணலாம் அதாவது உங்கள் கண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு இருக்க அந்த பிரச்சனை ஸோ அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஆடியோஸ் கேட்கலாம் ஓகே ஸோ நிறைய யூடியூப் வீடியோ டுட்டோரியல்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டு போகலாம் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் புக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா நீ என்ன ஒர்க் பர்றவங்க நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன் சார் வீடியோ பச்சு படிச்சுப்பேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெட்டீரியல்ஸாகவே வந்து நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க ஒரு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியலே வாங்க மாட்டிங்க அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஸோ புக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ எது கேட்டாலும் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஒரு அவங்ககிட்ட இந்த குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறீங்க இல்லை குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா பத்து யூனிட் இருக்கா பத்து யூனிட்டுக்கும் புக் இருக்கா அவங்ககிட்ட நீங்கள் போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வேணுன்னா ஹிஸ்ட்ரி புக்கு உங்கள் கையில் இருக்கா பால்ட்டி படிக்கிறேன்னா பால்ட்டி உங்கள் கையில் இருக்கா தமிழ் படிக்கிறேன்னா தமிழ்கான புத்தகம் உங்களுக்கு இருக்கா அப்பப்போ வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்குன்னு மறுபடியும் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் நீங்கள் புக் வாங்குறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க படிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்தையும் எப்படி ரெடி பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் ஸோ ரெடி பண்ண முடியும் அவ்வளோ நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உங்கள் உங்களுடைய இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த இந்த விஷயத்த நான் செய்யணுன்னா டூ இட் நவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இப்போயே நான் வந்து செய்யணும் அவ்வளோதான் விஷயம் சரிங்களா ரொம்ப வந்து டைம் கடத்துகிறேன் அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க ஓகே ஸோ புக்ஸ் ரொம்ப முக்கியம் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வரும் நிறைய இன்டர்நெட்டில் வந்து கிடைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறது ஈஸியாக இருக்கும் ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஒரு ஹிஸ்ட்ரியவே முடிச்சிடலாம் நாலு நாளில் எட்டு நாளில் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாத்துக்கும் சூட் ஆகாது என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நாள் ஆகும் நீங்கள் படித்து முடிக்கிறீங்களா தீ ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படிங்குறதுலாம் அதெல்லாம் சும்மா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் படிக்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைவெர்ட் ஆகிக்காதீங்க ஸோ உங்களுக்கு தேவை புக்ஸு ஓகே ஸோ நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறது யூஸ் பண்ணுங்க மொபைல் யூஸ் பண்ணுற விதத்துல யூஸ் பண்ணலாம் தேவையான விஷயங்களை உங்களுக்கு இது தேவையா ஒரு விஷயம் கொடுக்குறாங்க இப்போ நான் அந்த விஷயங்களை இவ்வளோ விஷயம் பேசுகிறேன் அப்படின்னா இதில் எது வந்து சூட் ஆகும் இதில் ஏதாவது வந்து ஒரு உண்மை தன்மை இருக்கா அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக வரீங்க இதை கூட உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னா அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க ஓகே ஸோ என்ன சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுவோம் ஏன் எதுக்கு எப்படி இது வந்து சரியாக இருக்குமா இருக்காதா இல்லை உங்கள் சொல்றதுல வந்து பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் யோசிக்கணும் ஸோ யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ என்ன சொல்கிறது ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வீடியோஸ் பார்க்கலாம் ஒரு சின்ன அப்டேட்ஸ் வந்ததுன்னா டக்குன்னு வந்து பார்த்துக்கலாம் இல்லை உங்களுடைய நோட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி எடுத்து அப்போ அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆடியோ நோட்ஸ் இருக்குது ஆடியோ நோட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு வேலை அலவுடு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோனில் வந்து அந்த விஷயங்களை நீங்கள் நீங்கள் படித்த விஷயங்களை கேட்டுக்கலாம் இல்லையா கேட்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் ரொம்ப நல்லது இல்லையா நிறைய பேர் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது ஒர்க்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லை இதை நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படிக்கிறவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கூடிய டைமை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் நிறைய பேர் இது நிறைய பேருக்கு அவங்களுக்கு சூட் ஆகும் ஸோ வீடியோஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி விட்டு கேட்டுட்ருப்பாங்க நம்ம போய் கிளாஸ் இருக்கிறவங்களும் சரி ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மற்ற வீட்டு வேலைகள் எல்லாமே செய்யும்போது கூட அதை வந்து கேட்டே இருப்பாங்க அதாவது எல்லா சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அவங்க கேட்கணும்னு அவசியம் மேக்ஸாக அது பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும் அப்படிங்க மற்ற ஓகே ஒரு ஹிஸ்ட்ரியாக ஒரு ஸ்டோரி என்ன இருக்குது என்ன என்ன யார் வராங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களா அதை கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் புக்ஸ் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் தான் ரொம்ப முக்கியம் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க தான் ஸோ எப்படி வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம் ஓகே ஸோ நான் ஃபாலோ பண்ண தான் ஸோ இப்போ நான் வந்து ஒர்க் இருக்கேன் அப்படின்னா முடிஞ்சால் என்னால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அலோட் இருக்குதான் அந்த டைமில் நான் வந்து யூஸ் பண்ணிக்கேன் இல்லை ஒரு ஒன் ஹவர் எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த டைமில் நான் வந்து ஸோ சாங்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான விஷயங்கள் என்னோட கிளாஸஸ் நாம வந்து என்ன படிச்சனோ அதை வந்து நான் ஒரு ஆடியோ நோட்ஸாக வந்து இப்படி தான் இதுதான் விஷயம் இதுக்கப்புறம் இது அப்படிங்கிற நான் நோட்ஸ் வச்சுருந்தேன் அப்படின்னா அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் ஓகே ஸோ இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இல்லை யாராவது நீங்கள் ஒரு வேளா நீங்கள் வந்து எதாவது கிளாஸில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸாக இருக்கலாம் ஓகே இல்லை ஆடியோ நோட்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அதுக்கப்புறம் போய்ட்டு டைம் இருக்குது வந்து புக்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஸோ இதை வந்து ஸ்மார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னது ரிவிஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னாடி டெய்லியும் ரிவைஸ் பண்ணுங்கள் வீக்லி ரிவைஸ் பண்ணுங்கள் மந்த்லி ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மெமரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம படித்த விஷயங்களை மறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது மறதி அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இடத்துல நல்லதாக இருந்தாலும் படிக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறதி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இது வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது இது இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதான் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப திரும்ப படிப்பாங்க திரும்ப திரும்ப ரீக்லெக்ட் பண்ணுவாங்க ஒரு மாதம் கழிச்சோ ஒரு ரெண்டு மாதம் கழிச்சோ படித்தோங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் மறுபடியும் அப்படியே ஆக்டிவாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்களை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிக்கும்போது நோட்ஸ் எடுத்து இப்போ படிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க என்னை கேட்டால் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹேபிட் இருக்கும் நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை தான் ஸோ நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப குறைவான நேரம் அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் போதுமா அப்படின்னு தெரியல பட் நோட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபைனலாக ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதை எப்படி வந்து கொஞ்சம் டேலி பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்களுடைய மெட்டீரியல் அதாவது நான் சொல்கிறது என்னென்னா இப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பத்து புக்கு வேஸ்ட்டு ஓகேவா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மூணு புக்கு மேலே நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அதுவே வேஸ்ட்டு ரெண்டு புக்கே வேஸ்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்கு நல்ல ஒரு புக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது உங்களுடைய பெஸ்ட்டு புக் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு புக்கு நீங்கள் வந்து ஏதாவது தேணுனா அதை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பெஸ்ட்டாக ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம சொல்லும்போது ஸ்கூல் புக் தான் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயே எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அது மட்டும்தான் உங்களோடய ஃபவுண்டேஷன் எப்போ இருந்தாலும் அந்த ஒரு புக்கை எடுத்தாவே எனக்கு எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்திங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்ஸ் எதுவாக இருந்தாலும் படிக்கும்போது ஹைலைட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை அதில் நீங்கள் உங்களுடைய ஷார்ட் நோட்டை வந்து அங்கங்கே கிடைக்கூடிய கேப்ஸில் எழுதி வைக்க சில பேர் புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே எழுதிருப்பாங்க எல்லாமே எழுதியிருப்பாங்க ஒரு விஷயம் அங்கே இருக்குன்னா அதை அதை வந்து ஒரு ஹைலைட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் கட் எழுதுறதாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அங்கே நோட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி சோ அந்த புக்லேயே எல்லாமே இருந்துடணும் ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைம் சேவ் தான் இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எழுதி அதை வந்து பார்த்துட்டு அதில் எதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் போய் புக்ஸ் எடுத்து பார்க்குறதுக்கு ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் பண்ணலாம் இது நீங்கள் ரெகுலராக பண்ணுறவங்களும் பண்ணலாம் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதுறதுக்கு அந்த புக்லேயே வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சஜஷன் ஸோ உங்களுக்கு அது சூட் ஆகுமா அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேவா ஏன்னா மறுபடியும் அதை எடுத்து பார்க்குறது நிறைய மெட்டீரியலை எடுத்து பார்க்குறது அப்படிங்கிறது நடக்காத காரியம் ஸோ அந்த புக்ஸ் இருந்துனா புக்ஸ்லேயே வந்து எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி நிறைய மெட்டீரியல் நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய தப்பு எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு எது வந்து இன்டர்நெட்டில் எந்த வாட்ஸ்அப் குரூப் எந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிடிஎஃப்ஸ் டெய்லியும் வரும் ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பண்ணி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் அதெல்லாம் ஓப்பன் கூட பண்ண மாட்டீங்க உங்களுடைய மெமரி தான் ஃபுல்லாக இருந்திருக்குமே தவிர ஓப்பன் கூட பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ புக்ஸு புக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தேவைப்பட்டால் பிடிஎஃப் ஒரு காப்பி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு வந்து எடுத்து பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ வந்து அந்த பீடிஎஃப்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம் ரெஃபர் பண்ணணும்னு தோணும்போது ஏன்னா அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் ஹைலைட் பண்ணி வைக்க முடியாது மார்க் பண்ணி வைக்க முடியாது எதுவுமே பா பண்ண முடியாது ஓகே ஸோ அதை அப்படியே தான் வச்சுருக்கணும் பார்க்கலாம் படிக்கலாம் அங்கே உங்கள் நோட்ஸ் இருக்கு போகுது புக்காக இருந்தால் நோட்ஸ் எழுதியிருப்பீங்க ஹைலைட் பண்ணி இருந்திருப்பீங்க அந்த விஷயங்களவே என்ன நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கீங்க உங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும்னு தோணும்போது எப்படியாவது ஆஃபீஸில் டைம் கிடைக்கும் போது அதை எடுத்து பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் எதாவது எக்ஸ் நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ முடிஞ்சால் இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ சின்ன சின்ன டைமும் ரொம்ப முக்கியம் அஞ்சு நிமிஷமாக இருந்தாலும் சரி பத்து நிமிஷமாக இருந்தாலும் சரி அது உங்களுடைய ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான டைம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வேறு எதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க் யூ